ஹாய், வெல்கம் டு டாட்காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பைத்தியகார கொஸ்டின் பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கொரோனா விஷயமா, இப்போ கொரோனா அதிகமாக பரவிட்டுருக்கிறதுனால யாரும் ஒருத்தர் கொடுத்து தொட்டு பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்னுடைய சப்ஸ்கிரைப் பட்டனில் பார்த்தீங்கன்னா நல்ல பாலிஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் தொடலாம், அது மூலம் உங்களுக்கு வைரஸ் வராது. ஆரம்பிப்போம். நான் போன பைத்தியக்கார குஷ்ணில் சொல்லியிருந்தேன், போலீஸ்காரங்க ஹெல்மெட்டுக்கு 1000 ரூபா வரைக்கும் ஃபைன் எடுப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவுக்கு 10000 வரைக்கும் ஃபைன் எடுப்பாங்க. அப்போது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் தான் இவங்களுக்கு அதிகமாக கல்லாக கட்டுது. இவங்க ரோட்டில் நின்று ட்ரிங்க் அண்ட் ட்ரைவுக்கு கேஸை பிடிக்கிறத விட, வைன் ஷாப் வாசல் நின்று ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸுக்கு பிடிச்சாங்க அப்படின்னா, உள்ளேந்து வர எல்லாருமே ட்ரிங்க் அண்ட் ட்ரைவாக தான் இருப்பாங்க. அப்போயும் இவங்க வைன் ஷாப் வாசல் நின்று ஃபைன் அடிக்க மாட்டேங்காங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இது பூமி அப்படின்னா, இது சூரியன் அப்படின்னா, சூரியனை பூமி சுற்றிட்டு வருது, அதனால் கீழ் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு இரவு அப்படின்னு ஒன்று கிடைக்குது. அதாவது இந்த பூமியோட நிழல் தான் இரவாக கிடைக்குது இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. அப்படின்னா நமக்கு நிழல் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா, நமக்கு இரவு அப்படின்னு ஒன்று இல்லாமலே போயிருக்கும்ல. ஃபயர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, அதாவது எளிதில் தீப்பிடிக்க பொருள் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் அந்த இடத்துல தீ பொருத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முக்கியமாக பாதிக்கப்படுது யார் அப்படின்னா, சிகரெட் பிடிக்கவங்க தான். அவங்களுக்காக தான் மெயினாக அந்த போர்டே வைக்கிறாங்க. சிகரெட் பிடிக்கவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, அந்த புகை உள்ளே போயிட்டு வரதில்ல, அந்த அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம். அந்த கங்கெல்லாம் அவங்க விழுங்க மாட்டாங்க, ஆனால் அந்த புகை உள்ளே போயிட்டு வரதில்ல, அதெல்லாம் அவங்க சந்தோஷம். அப்படின்னா அவங்க அந்த புகையை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டில் அடிச்சு வச்சு, அது மூலமாக ட்யூப் மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா, ஃபயர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் கூட இவங்களால சிகரெட் பிடிக்க முடியும்ல. இது பூமி, இது சூரியன். இந்த சூரியன்லேருந்து வர ஒளி நம்ம பூமி அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 8 நிமிஷம் 11 வினாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த சூரியன் திடீர்னு வெடிச்சிச்சு அப்படின்னா, மொத்தமாக அழிஞ்சிச்சு அப்படின்னா, இதுலேருந்து வர சூரிய ஒளி இந்த பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுன்னு சொன்னேன்ல. அப்போது சூரியன் வெடிச்சிருச்சு அழிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே 8 நிமிஷம் ஆகும்ல. நம்மள சில பேருக்கு தெரியும், கொசு அப்படிங்கிறது நம்மளோட ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழும். ஆனால் நீங்கள் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா, டார்ச் ஒயரு, கெட்செட் ஒயரு, அதுலேயே வந்து கொசு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அதில் தான் ரத்தம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதை போய் கடிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? டெய்லி குளிக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியும். என்ன அப்படின்னா, குளிச்சுட்டு தலையை தோர்த்தணும்ல ஒரு டவல், அந்த டவலையே அழுக்காகுது. நாம தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு அழுக்கெல்லாம் இருப்போம், நம்ம மேலே தான் அந்த டவல் படுது. நம்ம அந்த டவலை ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டவல் சோப் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அதில் அந்த அளவு கொஞ்சம் அழுக்கு வந்துடும். நம்ம அதை குளிச்சுட்டு தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு எப்படி அழுக்கு போகுது? அப்போ ஒரு நம்ம சரியாக குளிக்கலையோ? நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பெண்ணெலாம் நம்ம வந்து நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம். எப்படி வேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு இருப்போம், அதனால் காற்று போய் வேஸ்ட்டாக போயிடும், இன்னும் எழுதாது. ஆனால் ரொம்ப நேரம் மட்டும் கிறுக்கணும்னா தான் எழுதும். ஆமாம், ஒரு நிமிஷம், இந்த பேனாக்கு காற்று போனால் ஏன் எழுதாமல் இருக்குது? இப்படி இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்படி வச்சாலும் காற்று படத்தாம் போகுது, மூடி இப்படி வச்சா மட்டும்னா காற்று படாமல் இருக்க போகுது, எப்படினாலும் காற்று படத்தாம் போகுது, இதெல்லாம் உள்ள வேக்கமாக இருக்க போகுது, உள்ளே எப்படி காற்று இருக்கும்? ஆனால் இப்போ மட்டும் எழுதுது, இப்படி வச்சா மட்டும் ஏன் எழுதாமல் இருக்குது? நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம், யாராவது மிரட்டணும் அப்படின்னா துப்பாக்கி எடுத்து மேலே டஃபீர்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப அந்த புல்லட் மேலே போகுது இல்லை, அது போய் எங்கே போகும்? ஒரு வேளை அப்படியே போயிருமா வானத்துக்கு, ஸ்பேஸுக்கு போயிருமா, இல்லை அது ரிட்டன் கீழே வருமா? ஒரு வேளை அப்படி கிளினிக்கு வேகமாக வரும்னு தெரிஞ்சுமா மேலே சொல்கிறாங்க? மேலே போகிறப்ப ஸ்பீடாக போகும், கிளினிக் வரப்ப இந்த கிராவிட்டியோட ஸ்பீடில் வந்துட்டுருக்கும், எப்படி அது ஸ்பீடாக தான் வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கிறப்ப ராணுவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்வாங்க. இந்த மாதிரி தான் ஒரு 40-50 பேர் மொத்தம், எத்தனை பேர் எனக்கு சரியாக தெரியல, அவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து மேலேக்கு துப்பாக்கிட்டு சொல்லுவாங்க, சாந்திடுறதுக்காக செய்வாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ மேலேக்கு போன புல்லட்டு ரிட்டன் எப்படி கீழே வரும்ல? கீழே வந்துட்டா யார் மண்டையாவது கண்டிப்பாக உடச்சி விட்ருவோம், கண்டிப்பாக யாரோட மண்டையாவது உடச்சி விட்ருவோம் மண்டையில் படிச்சு அப்படின்னா. மேலே போன புல்லட்டு கீழே வரும்னு தெரிஞ்சும் மேலேக்கே சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்றப்ப பெரியவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா, இது சாப்பிடாத கொழுப்பு வந்துடும், இது சாப்பிடாத கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்போது ஆடு மாடுலாம் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆடுக்கு எப்படி கொழுப்பு இருக்கும்? நம்ம கறி கடை போனோம்னா எனக்கு கொழுப்பு போடாங்க, எங்கன்னா கறியாக போடணும்னு சொல்லுவோம். அந்த ஆடு தான் கொலஸ்ட்ரால் பார்த்தாதீங்க, அது எப்படியும் புல்லுகளை தான் தின்னுட்டு இருக்குது, அதுக்கு எப்படி கொழுப்பு வந்துச்சு? உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருந்துச்சு மைண்டில் அப்படின்னா, அதை கமெண்ட்டில் போட்டு விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சீ யூ.